ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் மந்தோட அவார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட்லி நமக்கு 1 or 2 கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ் விருதுகள்லேருந்து வரும். ஸோ இது இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பேலண்டியோ ஓர் அவார்டு, அதாவது பலுண்டியோர் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, இந்த இயர்க்கான இந்த விருதை யார் வாங்கியிருக்காங்கன்னா, பெஸ்ட் பிளேயர் அந்த கேட்டகரியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வாங்கியிருக்காரு. ஸோ நமக்கு தெரியும், ஃபுட்பாலில் ரெண்டு பிளேயர் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேயர்னு, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இன்னொன்று வந்து லியோனல் மெஸ்ஸி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கிறிஸ்டின்ஸை வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி அதிகமாக பலூன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பலூன் அப்படின்னு வந்தால் கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மோஸ்ட்லி ரொனால்டோ பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வியாஸ் அம்மன் 2017 யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மம்தா கலி அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. எந்த நாவலுக்காக பார்த்திங்கன்னா, துக்கம் சுகம் என்ற நாவலுக்காக. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து மம்தா பானர்ஜி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வாய் பேசுவாங்க. ஸோ வியா அப்படின்னு வரும்போது அது அப்படியே வாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சில டைம் சிரிப்பாங்க, சில டைம் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஸோ துக்கம் சுகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நேஷ்னல் ப்ரெஸ்டிஜியஸ் டிசைன் அவார்ட், அதாவது தேசிய டிசைனர் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, சதீஷ் ரெட்டி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சதீஷ் வந்து சட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட்டி வந்து ரெட் கலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிசைன் டிசைனாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மூர்த்தி தேவி அவார்ட், இது யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஜாய் கோஸ்வாமி. எப்போ நம்ம வீட்டுக்கு மூர்த்தி கீர்த்தி எல்லாம் வரும்னா, சந்தோஷமாக இருந்தால் தான். ஸோ ஜாய் சந்தோஷமாக இருந்தால் தான் மூர்த்தி தேவி எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கோல்டன் பிக்கக் அவார்ட், கோல்டன் பிகாக் இனோவேஷன் மேனேஜ்மெண்ட் அவார்டு. இந்த விருதை நல்லா பார்த்துக்கோங்க. இதே விருது வந்து ஐஎஃப்எஃப்ஐயில் வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு கேட்டகரியில் தந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இனோவேஷனுக்காக தந்திருக்காங்க. இனோவேஷன்னா எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரி யாரோ ஒருத்தவங்க நல்லா டெவலப் ஆகியிருக்கும்போது அந்த மாதிரி தருவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா, டாடா ஸ்டீலோட ஜோடா ஈஸ்ட் அயன் மைன் கம்பெனிக்கு தந்திருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதிலேயே பேர்லேயே பாருங்கள், அயன் வருது, டாடா அயன் ஸ்டீல் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். கோல்டன் அதுவும் ஒரு ஸ்டீல் கேட்டகரி தான். ஸோ அப்படி அப்படி கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸும் இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் 95% கவர் ஆகிற அளவுக்கு நான் இதில் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லா மந்த்தும் இதுலேருந்தே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 30th டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100 out of 85 அடிக்கிற அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்த்தாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மிஸ் இந்தியா யூஎஸ்ஏ 2017 இது யார் வின் பண்ணியிருக்காங்களா, ஸ்ரீ சைனி. நம்ம நவம்பர் மந்தில் அவார்ட்ஸ் பார்க்கும்போது ரெண்டு பேர் பார்த்துருப்போம். மிஸ் வேர்ல்டு வந்து யாருன்னா, மனிஷி சில்லர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் யாருன்னா, டெப்பி அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்துருப்போம். இப்போ இன்னொருத்தவங்க பாருங்கள், மிஸ் இந்தியா யூஎஸ்ஏ 2017 இவங்க நேம் என்னென்னா, ஸ்ரீ சைனி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா யூஎஸ்க்கு நடுவில் நிறைய அக்ரிமெண்ட் தான் சைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ரீ சைனி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஜி சினி 2018 குளோபல் ஐகான் அவார்ட் இது யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, பிரியங்கா சோப்ரா. இது பாருங்கள், சினி அப்படின்றதுனால சினி ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கலாம், குளோபல் ஐகான் அவார்டு. ஸோ அவங்க ரியலாகவே ஒரு ஐக்கான் தான். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மிஸ் வேர்ல்டாக இருந்து இப்போ ஆக்டிங்கில் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரியலாகவே ஒரு ஐக்கான் தான். ஸோ அவங்க இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாகித்ய அகாடமி அவார்டு வந்து ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ரமேஷ் குண்டல் மெக், இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா மம்மங் டெய்ன்னு ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ராமாயணம் மகாபாரதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ரா மா அந்த லெட்டருக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ ராமாயணம் வந்து ஹிந்தியில் ஓடுது, மகாபாரதம் வந்து இங்கிலீஷில் ஓடுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மமங் டே வந்து எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா, என்ன நாவலுக்காகனா, த பிளாக் ஹில் அப்படின்னு ஒரு நாவலுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தியன் ரைட்டர் ஃபெலிசிட்டேட்டட் இன் ஸ்ரீலங்கா, அதாவது இந்திய எழுத்தாளர் வந்து ஸ்ரீலங்காவில் கௌரவிக்கப்பட்டாங்க. எதுக்காகனா, இந்த மாதிரி சில்ட்ரன் லிட்ரேச்சர், அதாவது குழந்தைகளை பற்றி எழுதுறதுல சிறப்பு மிக்கதுக்காக.
ஸோ இது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரமேந்திரகுமார். நான் ஏற்கனவே ஒரு ஆன்சர் சொன்னேன், ரமேஷ் குண்டல் சொல்லிட்டு. எதுக்காகனா சாகித்ய அகாடமி ஹிந்தி லாங்குவேஜுக்காக, இதுவும் ரமேந்திரகுமார் அப்படின்னு வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம இன்னொரு விதமாக கூட ஸ்ரீலங்கான்னு வரும்போது ராமரை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சீதையை கடத்திட்டு போயிடுவாங்க, ராமர் தான் போய் காப்பாற்றி ஸ்ரீலங்காலேருந்து கூப்பிட்டு வரார். ஸோ நீங்கள் அந்த இதையும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பீட்டாஸ் பர்சன் ஆஃப் இயர் அவார்டு 2017. இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, அனுஷ்கா ஷர்மா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிகேன்னு ஒரு படத்தில் அவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அனுஷ்கா ஷர்மா. இதே மாதிரி ஜி சினி 2018 அவார்டில் பிரியங்கா சோப்ரா, இதையும் அதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹரிவராசனம் விருது வந்து கேஎஸ் சித்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஹரிவராசனம் வந்து ஒரு ஐயப்பன் சாங் சொல்லிட்டு, ஸோ இது வந்து சித்திரை மார்கழி மாதத்தில் பாடுறதுனால கேஎஸ் சித்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்டன் பீகாக் அவார்டு ஐஎஃப்எஃப்ஐ 2017. நான் ஆல்ரெடி சொன்னேன், கோல்டன் பீகாக் இனோவேஷன் அவார்டு வந்து அந்த டாடா ஸ்டீல் அவங்க வாங்கியிருப்பாங்க. இது வந்து ஐஎஃப்எஃப்ஐ, அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, என்ன ஃபிலிம் வின் பண்ணியிருக்குன்னா 120 பீட்ஸ் பர் மினிட். ஸோ பீகாக் வந்து 120 பர் மினிட்க்கு 120 பீட்ஸ் அடிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி திருவோத் குட்டுவட்டா அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் பீகாக் சொல்லிட்டு, அது வந்து 120 பீட்ஸ் பர் மினிட் அந்த விருது அந்த ஃபிலிம்காக வாங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து பீகாக் மேலே எப்போவுமே வந்து முருகர் தான் உட்காந்துருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி உட்காந்ததுனால தான் 120 பீட்ஸ் அதுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிஸ் சுப்ரா நேஷ்னல் 2017. மறுபடியும் மிஸ் மிஸ் மிஸ்னே வருது. ஸோ மிஸ் வேர்ல்டு பார்த்துட்டோம், மிஸ் யூனிவர்ஸ் பார்த்துட்டோம், மிஸ் இந்தியா யூஎஸ்ஏ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் சுப்ரா நேஷ்னல் 2017, இது யாருன்னா ஜென்னி கிம், அதாவது தென்கொரியாவை சேர்ந்த ஜென்னி கிம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. நீ ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜென்னி ஜென் அப்படின்னு இடத்துல என்ன ஒரு ஜென்க்கு மிஸ் சூப்பரா நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்னு மிஸ் ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு ஐடியா தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்வதேச குழந்தை அமைதி விருது 2017 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது சில்ட்ரன் பீஸ் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, முகமது அல் ஜோண்டி, சிரியாவை சேர்ந்த ஒருத்தவங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது சிரியா அப்படின்னா சின்ன குழந்தைங்க சின்னதாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்வாவும் பிடிக்கும், ஜோக் அடிக்கிறதும் பிடிக்கும். ஸோ இப்படி எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி ஒரு 95% கவர் ஆகிடுச்சு. வேறு எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இது மோஸ்ட்லி எக்ஸாமுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தேங்க்யூ.